வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அண்ணம் அமாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ரேங்கிங். நேற்று ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1 அப்படின்னு ஒரு சில மாடல் பார்த்தோம், ஒரு பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். உங்களுக்கு எல்லாம் அது ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி அதிலே இன்னும் ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம பார்ட் 2 அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம நேரம் வந்து சம்முக்குள்ளே போயிடலாம். First sum என்ன அப்படின்னா, the position of how many digits will remain the same if the digit in the number 97215368 are rearranged in the descending order அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 97215368 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா, ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லணும். முதல்ல அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டர்னால் தெரியும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறது. 9 8 7 6 5 3 2 1 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதின பிறகு எந்தெந்த நம்பர்லாம் அதனுடைய பொசிஷனில் அப்படியே இருக்குது, மாறாமல் இருக்குது, அதாவது எந்தெந்த நம்பர்லாம் அதனோட பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ 1 9 அப்படியே தான் இருக்குது, பொசிஷனில் மாறலை. அடுத்தால பார்த்தீங்கன்னா 5, அங்கேயும் 5வது இடத்துல, இங்கேயும் 5வது இடத்துல தான் இருக்குது. 3, அங்கே 6வது இடத்துல, இங்கேயும் 6வது இடத்துல. அப்போ எத்தனை நம்பர் மாறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நம்பர் மாறலை. அப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிறது ஆப்ஷன். அப்போ சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சிங்கிறது தான் என்னதுங்க, கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ரைட், அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக கவனிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கொஸ்டின் பின்னால் நம்ம வச்சுருக்காது. நம்மளை அறியாமல் வேகமாக எழுதும்போது ஒரு நம்பரை மாற்றிக்கித்தி எழுதிடக்கூடாது, அதுதான். மற்றபடி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வேகமாக செய்யும்போது நம்மளுடைய கவனக்குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை மாற்றிக்கிறதுக்கு தான். ரைட், ரெண்டாவது பாருங்கள். இந்த டிஜிட் இந்த நம்பர் 86435192 ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர், வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஜிட் விச் ஆர் செகண்ட் ஃப்ரம் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் இந்த நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 86 43 51 92 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னு எப்படி? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நோக்கி எழுதணும். 3 4 5 6 8 9. ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஃப்ரம் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு கேட்காங்க. அப்போ இது லெஃப்ட், இது ரைட் இல்லைங்களா? செகண்ட் ஃப்ரம் த ரைட், ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, 8க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8க்கு 4க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4 அப்படிங்கிறது ஆன்சர். இது நம்ம ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, ரைட். இன்னொரு மாடல், வேறு மாடல் பார்க்கலாம். நான் அப்போவுமே சொன்னது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்மளை அறியாமல் வேகமாக செய்கிறோன்னு சொல்லி கேர்லெஸ் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நானும் திரும்ப சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இங்கே ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் சீரீஸ். ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம கேட்பாங்க இல்லையா, ஒரு பேரா கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, அதே மாதிரி இந்த சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்காங்க. ஓகேங்களா? என்னங்கிறது பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் சீரீஸ். வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 517 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 325 இன்னொரு நம்பர், அடுத்தாப்புல 639 அடுத்த நம்பர், அதுக்கு அடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 841, அதுக்கு அடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 792, அப்படியே 5 நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு சீரீஸாக. இதை தொடர்ந்து கேட்க உள்ள சம் என்னன்னு பாருங்கள். What will be the first digit of the second highest number? What will be the first digit of the second highest number after the position of only the second and third digits within each number are interchanged? அதாவது ஒவ்வொரு நம்பர்லையும் செகண்ட் அண்ட் தேர்டு டிஜிட்டை மாற்றின பிறகு ஹையஸ்ட் நம்பர், செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்னவோ அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செகண்ட் அண்ட் தேர்டு டிஜிட் எல்லா நம்பர்லையும் நம்ம மாற்றணும். செகண்ட் அண்ட் தேர்டு டிஜிட்ஸ் நம்ம மாற்றி பார்க்கலாமா? செகண்ட் அண்ட் தேர்டு டிஜிட்டை மாற்றினா என்ன வரும்? 7, இங்கே 571 வரும். இந்த நம்பரில் என்ன வரும்? 352 வரும். இந்த நம்பரில் என்ன வரும்? 693 வரும். இங்கே என்ன வரும்? 814 வரும். இங்கே என்ன வரும்? 729 வரும். கரெக்டுங்களா? நம்ம இப்போ மாற்றி எழுதிட்டோம். அந்த செகண்ட் டிஜிட்டையும் அந்த தேர்ட் டிஜிட்டையும் மாற்றி எழுதிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்படி மாற்றி எழுதின பிறகு செகண்ட் ஹையஸ்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு டிஜிட்டு எங்கே, வாட் வில் பி தி ஃபஸ்ட் டிஜிட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் 814, செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் 729. இந்த 729ல் ஃபஸ்ட் டிஜிட் என்ன? 7. ரைட்டுங்களா? இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு? 7 அப்படிங்கிறது பிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. அப்போ அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், இதே கொஸ்டின் இந்த சீரீஸை பேஸ் பண்ணியே அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே சீரீஸ் தான் 51732563984179 அதே சீரீஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வாட் வில் பி தி லாஸ்ட் டிஜிட் ஆஃப் third number from top when they are arranged in descending order after reversing the position of the digits within each number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நம்பரினுடைய பொசிஷனையும் ரிவர்ஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கு பிறகு தேர்டு டாப்லேருந்து தேர்டு நம்பரில் லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லா நம்பரையும் ரிவர்ஸில் எழுதணும். என்ன எழுதணும்? 715 523 936 148 அடுத்தால 297. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரிவர்ஸில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்னால் பெரிய நம்பருக்குலேருந்து சின்ன நம்பர் நோக்கி எழுதுறது. 936 715 523 297 148 ரைட்டுங்களா? இப்போ இதிலேருந்து டாப்பில் மூணாவது நம்பரில் லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது நம்பர் 523. 523யில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. ஸோ அப்போ 3ங்கிறது ஆன்சர். நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது? பிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. அப்போ பிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? ரைட். கவனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இங்கே. மற்றபடி இங்கே வேறு ஒன்றும் ட்ரிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? நம்ம அடுத்தது அதே இதில் இன்னொரு சம்மம் கேட்டிருக்காங்க. இதே சீரீஸை பேஸ் பண்ணி அதை பாருங்கள். What will be the middle digit of the second lowest number after the position of only the first and the second digit within each number are interchanged? ஒவ்வொரு நம்பர்லையும் அந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அதில் செகண்ட் லோயஸ்ட் நம்பர் எடுத்து அதில் மிடில் டிஜிட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்டை முதல்ல மாற்றணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்டை மாற்றினா என்ன வரும்? 157. இங்கே என்ன வரும்? 235. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் மாத்திரேன். அதுக்கப்புறம் 369, இங்கே 481, இங்கே 972. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணிட்டேன்? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் மாற்றிட்டேன். இதில் செகண்ட் லோயஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்கு. செகண்ட் லோயஸ்ட் நம்பர்லாம் இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் என்னது? 157 தான் லோயஸ்ட் நம்பரு. இதுக்கு அடுத்த செகண்ட் லோயஸ்ட் நம்பருங்கிறது என்னது? 235 தான் செகண்ட் லோயஸ்ட் நம்பர். இதில் மிடில் டிஜிட்டுங்கிறது என்ன? இது 3 தான் மிடில் டிஜிட்டு. அப்போ 3வது தான் ஆன்சரு. நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு? இதுதான் பின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம மனசில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சம்மை கரெக்டாக வாசித்து அதற்கேற்ற மாதிரி டயக்ராமோ இல்லை அதை எழுதி பார்க்குறதோ எழுதி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது கவனக்குறைவு இல்லாமல் செய்யும் பொழுது நிச்சயமாக இங்கே தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறு டாப்பிக்கோட இன்னொரு மாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.